டெய்லி நமக்கு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அதாவது எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்கப்பவே ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடச்சிரும். இந்த கால்ஸை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பை கால் வந்திருக்கு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. பை அட் 44,407 தான் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி நமக்காண்டி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். மார்க்கெட்டோட அந்த வாலட்டைல் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் இமீடியட்டாக நமக்கு கால்ஸ் கிடச்சிரும். பார்க்குறதுக்கும் நமக்கு ஏதோ சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் சிக்னல், ரெட் சிக்னல்னு. க்ரீன்னா பை பண்ணணும், ரெட்னா செல் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னு ஈஸியாக புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வச்சு இந்த என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மேனுவலாக ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் அக்டோபர் 13 மார்னிங்கில் இந்த ஒரு 11:20 பார்த்தீங்க அப்படின்னா 11:22 ஒரு பை கால் வந்திருக்கு. 44,407 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பை கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் 100 பாயிண்ட் மேலே இருக்குது, அந்த மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் டாரட் லைன். செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, அதாவது 44,518 தான் ஃபஸ்ட் டாரட். நமக்கு 407 பை கால் வந்தது 518 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். சடனாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட், அந்த மூமெண்ட்டில் நமக்கு கிடைச்ச கால் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. அது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஏறிட்டே தான் இருந்துச்சு. அதில் நமக்கு வித்தின் 2-3 மினிட்ஸில் செகண்ட் டாரட் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ நமக்கு கால் கிடைச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம். ஆனால் ஒரு பெரிய ஸ்பார்க் கிடைச்சது இப்போ தான். அந்த மொமெண்டமில் நமக்கு 2 டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்லா ஏறிச்சு, 44,700 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆன வேகத்தில் அப்படியே மார்க்கெட் ஒரு ஹியூஜ் யூ-டர்ன், அங்கேருந்து யூ-டர்ன் அடித்ததில் நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகி செல் கால் வருது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கேண்டிலோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒவ்வொரு தடவையும் கேண்டிலோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இப்போ மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை கால் ஆகும், இப்போ நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால செல் கால் வருது, ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் செல் பண்ணலாம், 44,517 என்ட்ரி எடுங்க. கீழே 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டாரட், 200 பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் டாரட் லைன் வந்துருச்சு, மேலே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்போல்லாம் நல்லாயிருக்கோ அந்த டயத்தில் நமக்கு கிடைக்கிற கால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த 20 மினிட்ஸில் நமக்கு கிடைச்ச செல் காலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் கிடைக்கும். நம்ம மார்க்கெட் மேலே ஏறுறதையும் இறங்குறதையும் பார்க்க முடியும், பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறது அப்படின்றதில் ஒரு குழப்பம் ஏற்படும். என்ட்ரி எடுத்தாலும் ட்ரெண்ட் இன்னும் பை ட்ரெண்டில் இருக்கா இல்லை மாறிடுச்சான்றதுலேயும் குழப்பம் ஏற்படும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆனால் இங்கே பை பண்ணுங்கள் அப்படின்னு இமீடியட்டாக கால் வந்துடும். அதே சமயம் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகலையும் இமீடியட்டாக இப்போ பாருங்கள் செல் கால் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரோபோட்டிக்காக கால்ஸ் கிடச்சிரும். இந்த கால்ஸ் வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.